மைனி, அவளை சும்மா விடக்கூடாது மைனி. அத்தை எப்போ வந்தீங்க? அம்மா எதுக்குமா வெளியே நின்றுட்டு இருக்கா? உள்ள வா. என்னம்மா என்னாச்சு? இம்மா ஏமா இப்படி பேசுறா? எனக்கு நீயும் வேணும், அவ்வளவு வேணுமா? இம்மா ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? என்னமாச்சு? என்ன நடந்துச்சு? சாரோ இங்க சாரோவா, அவ என்னமா செஞ்சா? அவியெல்லாம் எதுக்கு பேசணும் பிரியங்கவ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இம்மா என்னமா நடந்துச்சு? ஏமா இப்படி பேசிட்டு இருக்கா? இம்மா இல்லம்மா, அவ கொஞ்சம் கோவத்துல இருக்காமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறிய? சார கூப்பிட்டாலே நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கலாம்னு வந்தேன். நான் வேற ஊருக்கா ஓடிப்பட்டு பக்கத்துல தானே இருக்கேன். இங்க பாரு ஆனந்து, உன் பொண்டாட்டி யாரையும் கிட்ட கேட்க மாட்டா. ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைய என்ன மாதிரி தெரியுமா பேசிருக்கா? பாவம் என் பிள்ளை. நான் வந்த உடனே என்ன சொல்றது எப்படி சொல்றது தெரியாம தேம்பி தேம்பி அழுகுறா. அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி என் பிள்ளை மனசை கஷ்டப்படுத்திருக்கா ஆனந்து. உரிமையான சொந்தம் தானே உங்களை நம்பி அவ வந்தா. அவளை அப்படிலாம் பேசலாமா? இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. ஒரு குடும்ப பொண்ணுக்கு இதெல்லாம் ஆகாது. வந்து இவ்வளவு நாளுக்குள்ள உன்னை வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கானா அவளை? என்ன பொண்ணு ஆனந்து? நீ அப்பா அம்மா எல்லாம் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம். பின்னாடி போயிருக்கே, நீல என்ன பையன்? எப்படி உங்க அம்மைய அவ்வளவு மதிப்பா? எல்லாத்துக்கும் நீ என்ன காரணம்? இப்பயே உன்ன தப்பாயி போயிடல, உங்க அம்மா சொல்றது கேளு. ஓஹோ, என் புருஷனை கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்க
இந்த வாரே என்ன ரெண்டு பேரும் என்ன இங்கே தான் இருக்கீங்களோ? என் புருஷன் எப்போ வருவார்னு காத்துட்டு சொல்லிட்டீங்களா? என்ன என்ன வந்த வேலை முடிஞ்சு வச்சா போங்க. என் பிள்ளையா என் கூட கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் நிக்கேன் கோமாரி. அவனை கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க, அவர் உங்க கூட எல்லாம் வர மாட்டாரு. என் புருஷன் என் கூட தான் இருப்பாரு. போங்க போங்க, உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. சரு, எதுக்கு சரோ எங்க அம்மாட்ட அப்படி பேசுறா? எதுக்காக நீ இவ்வளவு கோவமா பேசுற? முதல்ல அங்க இருக்க வரைக்கும் நீ ஒழுங்கா தானே இருந்தா? இப்போ இனி இந்த மாதிரி ஆக்கினதே இயல்பதான். ரொம்ப பேசி பேசி என்னைய பேச வச்சுக்கிட்டு இருக்காவ. தெரியல. அவங்க என்னோட அம்மா. எங்க அப்பா அம்மாவுக்கு பேருதான் யாரா இருந்தாலும் எனக்கு. நீ ஒன்னா அவங்கள விட பெரிய ஆள் கிடையாது இப்படி பேசுறதுக்கு. அது எப்படி அடிப்பேன்னு சொல்ல நீ? எங்க அம்மாட்ட முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும். என்ன சொல்றியா? மன்னிப்பு கேளு. என்னை சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நாள் விட்டு இருந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியோ? இந்த பேச்சு பேசுறதே என்னால வச்சுக்கிடாது. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியோ அவதான் என் பொண்டாட்டி. உனக்காக தான் யார் யாருக்காகவோ அவளை திட்ட வேண்டி இருக்கு. இப்போ இங்க பாருங்க, பிரியங்காவுக்கு அவளுக்கு என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாரோ யார் மேலும் தப்பு இல்லாம பேச மாட்டா. பிரியங்கா என்ன தப்பு பண்ணி அவட்டே போய் கேளுங்க. அப்புறம் மத்தவிய யார் யாரெல்லாம் பேசினாவளோ அவகிட்ட போய் கேளுங்க. எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி மட்டுமே குறை சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிக்காதுங்க. ஐயமா, அண்ணனுக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு. என்னைக்காவது நீ இப்படி பேசியிருக்கியா? இல்ல அண்ணிய தான் இந்த மாதிரி ஏசியிருக்கியா? எப்போ பாரு என்னையும் என் பொண்டாட்டியும் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? எதனால இப்படி பேசுறியா? நான் தனியா போய் கல்யாணம் பண்ணிட்டதுனால தானே நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால தான் நான் இங்க வந்து தனியா இருக்க வேண்டியிருக்கு. இப்போ என்னையும் என் பொண்டாட்டியும் அண்ணன் அண்ணிய பாக்குற மாதிரி பத்தியெல்லாம் நாங்களும் அங்கே இருந்திருப்போம். ஏமா, நீ பிரிச்சுதாம்மா பாக்குறா? ஒரு ரூபா கூட நான் எத்தனையோ தடவை கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் தரது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை கட்டிட்டு வந்தவன் என்னை எப்படி மதிப்பா? நான் எப்படி அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? இப்போ நான் அவ உழைப்புல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கேயாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இருக்க விடுங்க. இங்கேயே நான் இருக்க கூடாதுன்னா சொல்லிடு. நான் எந்தாலையா பேரியேன். எனக்கு அவளும் வேண்டாம், நீயும் வேண்டாம். ஷே, எனக்கு ஒரு இடத்துல நிம்மதி இல்ல. உங்க மகன் உங்களை ஒரு வார்த்தை கூட ஒரு நாளை ஏத்து பேசி நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்டயே இவ்வளவு கோபமா பேசிட்டு போறானே, என்ன அர்த்தம்? அவதான் அவனை மொத்தமா மாத்தி வச்சிருக்கமே. நீங்க இதை இப்படியே விடாதங்க. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் நம்ம பிரிச்சே ஆகணும். அவன் இப்படி பேசிட்டு போன பிறகு எப்படி பிரிக்க முடியும்?